சேர்ந்தாரு. புதுசு பழசு மாதிரி இருந்துச்சு. இவன் கூட மேனேஜர் கோமாளி ஆட்டம் நல்லா ஆடுவான். கம்பெனிக்கு வச்சுக்கோ. என்ன சார் இது, உங்க கம்பெனி நீங்க சொல்லணுமா என்ன? இருக்கோடா ரேவதி இருக்கு. பாவம், அதை பார்க்கணும். அதுவும் நெட்டும் நல்லாதான் இருக்குது. இதுக்குள்ள இருக்கா ரேவதி? உள்ளார ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. இருக்கட்டும் ரேவதி. ரேவதி வந்த உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமானவங்களுக்கெல்லாம் ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வர முடியுமா சார்? நீங்க சொன்னா போதாதான், நாங்களாம் வந்துடுறோம். ரேவதி, உனக்கு டின்னர்ல என்ன பிடிக்கும் செய்ய சொல்றேன். மன்னிக்கணும் சார், இந்த மாதிரி டின்னருக்கு போய் எனக்கு பழக்கம் இல்லை. பழகப்படுத்தி சர்க்கஸ் எல்லாம் பழகப்படுத்திக்கிறீங்க, என்ன பிரமாதம்? டின்னர் பின்ன உமோஞ்சுக்குதான் நான் தர்றேன். மன்னிக்கணும் சார். சார், ரேவதி அப்படிதான் சொல்லும், நாங்க அழைச்சிட்டு வந்துடுறோம் சார். நல்லது ரேவதி, பாலிசி நல்லது. சோட்டுக்கு கூப்பிட்ட உடனே வர்றேன்றான், அது அசிங்கம். அதனால அது அப்படி சொல்லிச்சு. அப்போ நீ வந்துடுவோம் மணி, நான் வர்றேன். இல்லைன்னா நான் வந்து கூட்டின்னு போறேன் கார்ல. எப்படி ஒன்னாலும் செய்யலாம் மேனேஜர். வா மேனேஜர். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க சார். நான் டின்னர்ல ரேவதியோட பேசும்போது பேசுறேன் உங்ககிட்ட. இப்போ போறேன். தினம் போல இருக்குது. நீ அந்த துறையை கைதான்னு சொல்லி அடிக்க போன அவன் சங்கதி பிடிச்சு விட்டான். எங்க போற? நம்ம தாலி கட்ட வர மச்சான் மாதிரி எங்க போற? உனக்கு என்ன வச்சிருக்கிய சம்பள பிசினஸ் கரடி குட்டி குரங்கு குட்டி எல்லாம் வரும், அதுக்கெல்லாம் பள்ளி கழிச்சு விடு. என்ன பள்ளி, நீ சிறுபலத்தனமா? நான் நீ காட்டு போய் அவனை தனியா விடக்கூடாதுதானே மனசு இறங்கி நான் வந்தேன். இந்த பாரு, இது ஒத்தடி பாரு, தெரியுது. அது வழியா நம்ம போவோம். நல்லதா கிட்ட போய் சேருவோம். வா 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 வா. அப்பா, இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னது முடியாதா? ஆமாக்கா, என்னாலையும் நடக்க முடியலக்கா. ஒரு மைல் தூரத்துல ஊர் இருக்குங்க. தம்பி, இந்த பக்கமா போனா? இந்த பக்கத்துல இருந்தா இப்ப வந்தோம். பெரிய காடு இருக்குது. ஆமா, ஆத்துல ஆறு ரொம்ப ஜாஸ்தியோ? ஆரப்பள்ளம் ஜாஸ்திங்க. ஒரு காலை வச்சா முழங்கால் அளவு தண்ணி இருக்கும், ஒரு காலை வச்சா தென்னை மரம் வேற ஆழம் இருக்குங்க. இதுல ஒரு காட்டு யானையும் முடிக்க போயிருக்குங்க. முதல்ல கூட இருக்குங்க. அது கிடக்குது. யோ, நீச்ச தெரியுமாயா? தண்ணியை கண்டாலே எனக்கு ஒரே பயம் பண்ணி. ஆஹா, அப்போ இங்கே குந்திக்க எந்த பிணிவிட்டியாவது வந்து தின்னு போட்டோம். இங்க பாரு வள்ளி, காட்டு வழியா உன்ன தனியா விடக்கூடாதுன்னு துணைக்கு கூட வந்தேன். இப்ப என்ன நீ விட்டுட்டு போறேன்னு சொல்றிய? எப்படியாவது கரை சேர்க்கிற வழிய பாரு வள்ளி. நீ படாத ஓதுங்க போயிட்ட. கெளி, நீந்திட்டு போறி. இந்த பாத்தியா எப்படி நம்ம
அவன் நான் குட்டி மாதிரி நீந்திக்கினே போறான். இந்த மாதிரி இந்த கையை பிடிச்சா எப்படி குரங்கு பிடியா பிடிச்சிக்கணும். விட்ட போயிடுவேன் வா, பின்னாலேயே வா, நான் நீந்திக்கினே போயிடுவேன். வள்ளி 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 என்னாயா அத பத்தியா? சும்மா நான் குட்டி மாதிரி நீந்திக்கினே போறது, சும்மா வாயா. அதுல வள்ளி இங்க என்னமோ முதரங்கள்லாம் இருக்குதுன்னு அந்த பையன் சொன்னானே. நீ அவன் ஜனதே நினைச்சுட்டு இருக்கேன். நீ கைய கட்டிமா புடி, நான் உன்ன கரை சேர்க்கறேன். வள்ளி 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 கரைக்கு வரலையே. வள்ளி அதோ அந்த பாதை சரியுது. பாதை காட்டையா? உனக்கு தெரிஞ்ச பாதையில நீ போயிக்க, எனக்கு தெரிஞ்ச பாதையில நான் போயிருக்கேன். அது இல்ல வள்ளி, அங்க வாழை மரம் எல்லாம் தெரியுது, பாதையில சிறங்க இருப்பாங்க, ஊர் இருக்கும், அங்க போனேன் நான் போயிருந்தேன். என்ன வந்து கேக்குற எதிர்கட்சி என்னன்னு தெரியாதா? சர்க்கார் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேர் எதிர்கட்சி. சார் நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஏன் எதிர்க்கலங்கிறீங்களா? நீ எல்லாத்தையும் எதிர்க்கிற, ஏன் இந்த கருப்பு பணத்துல எதுக்காம உட்காந்துகிட்டு இருக்கான்? அதாவது சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்களும் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சர்க்கார் செய்யறத ஒத்துக்கிறதுக்கு பேர் எதிர்கட்சியா? என்ன பேச்சு பேசுறடா பப்பூன். அப்போ நீ என்ன நினைக்கிற? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மீளை கொடுத்திருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ டெலிகேஸ் பண்ணி சம்பாதிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம். அதை போய் கருப்பு பண்ணணும்னு பூந்து உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா? அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா? அவன் கதி என்ன சார்? இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க? ஒரு 40-45 பேரும் இருப்பாங்க. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன? அது வதவதன்னு இருக்கு. நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை பேக்குறாங்களா? படிச்சிருக்கிறேன். நான் கணக்கு சொல்றேன், 45 கோடி மக்கள். அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு, வீடு, உடை கொடுத்தாகணுங்கிறதான் அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர அதுக்கு எங்களை என்னடா செய்ய சொல்றே? அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த 40-45 பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார். வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்க கூடாது. பல இடத்துல பரவணும், ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பரிமளிக்க செய்யணும், தொழிற்சாலைகள் உண்டாகணும். இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே. முடிவாய் போயிடுச்சா? இத பாருங்க, அரிசி கிடைக்கிறாங்கிறதுக்கு ஜனங்களே உள்ள பூந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்டு கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு. என்னமோ பாதுகாப்புன்னு நீ சொல்ற. இது ரிஷிகள் பிறந்த நாடு, முனிவர்கள் பிறந்த நாடு. கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். ஏன் உங்க குரல் குறையுது? நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா? யாரா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறேடே. நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கானுங்க. அப்ப பார்த்தேன் பூட்டன போய் கேளுங்கடா. எங்களை ஏன்டா கேக்குறீங்க? பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட. சரி நான் இப்ப கேக்கல. பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல இருக்கு. இன்னைக்கு ஒத்துமே போடலக்கா. ஒத்துமே போடலையா? இல்லக்கா. மறந்து
இந்த மாதிரி நடுரோட நின்று கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் கடைசி தடவை. இனிமே கலாட்டா பண்ணினேன் உன்னை லாக்கப்ல வச்சிருக்கேன். நம்ம கையிலேயே புருடா விடுற லாக்கப்ல வைக்கிறதுக்கு நான் அப்படின்னா குத்தம் செஞ்சேன். நடுத்தருவுல ஆடி கூட்டத்தை சேர்த்து போக்குவரத்து இடைஞ்சல் செய்யறத பெரும் குற்றம். என்னது நடுத்தருவுல போறவங்கள நானையா கூப்பிட்டு கும்பல் சேர்த்தேன்? நீ ஆடுறதுனால தானே அவங்க நின்னு பாக்குறாங்க. அவங்க நின்னு பாக்குறதுனால தான் நானு காசு கேக்குறேன். ஆமா ஆமா, மறுபடியா காசு கொடுத்தா நான் கத்தி கலாட்டா பண்ணுவேனா? அண்ணே, இவதான் பயமுன்னா படி என்ன வேலைன்னு கேட்க விளாச்ச. இவகிட்ட நீ அடிக்கடி பேசி பதில் சொல்ல முடியாம உனக்கு பல தடவை பசி வந்திருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அவளையா மிரட்டுற? பெரிய ரவுடிச்சியாச்சே. அப்படின்னா கும்பல ரவுடின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவகிட்ட எப்படி பேசணும்? அதோட இப்ப மரியாதை வர வேற. நான் பேசுறேன் கவலி. அம்மா, நாளையிலிருந்து தாங்கள் தங்கள் சகோதரியுடன் சாலையின் ஒதுப்புறமாக நின்று ஆடவும் பாடவும் வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றேன். இதில் தங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்படி சொல்லியா கேக்குறேன்? அதை விட்டு புட்டு லா கோப்புனா எப்படி முடியும்? இவர் வெள்ளைய சுரத்தினத்தில் வேலை பார்த்தவர். இன்னும் அவருக்கு அந்த தோரணை விட்ட பாடில்லை. இதை தாங்கள் பெரிதாக எண்ணிவிடக் கூடாது. நாங்கள் வருகிறோம். சின்ன பொண்ணு இந்தா. வாயா என் கர்ணமாவா ராசா மௌனே, இறக்க மனசுள்ளவன் நீ ஒருத்தனாவது இருக்கியே, உன்னாலதான் என் ஊர்ல குளிர்ந்த காத்து வீசுது. ஏமா, நீ ஒரு வயசு பொண்ணு, நாலு வீட்டுல வேலை செய்து பிழைக்காம இப்படி நடுத்தரல ஆடி பாடிக்கிட்டு கத்தி கலாட்டா செய்துகிட்டு இருக்கலாமா? அப்படியா? உனக்கு கண்ணாளாச்சா என்னையா? இல்ல, நாலு வீட்டுல பத்து தேச்சு பருக்கு தின்ன சொன்னீங்க, உனக்கு கண்ணாளாயி நீ குடியும் குடுத்தனமா இருந்தேன்னா என்ன கூட்டிக்கின்னு போ. உன் பொண்டாட்டி என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். பத்து ஆம்பளை செய்யற வேலையை நான் உரைச்சி செய்வையா என்ன? போமா? ஏம்மா, ஒரு கேள்விதானே கேட்டேன், படபடபடான பத்து பதில் சொல்றிய. நானா ஐயா சொல்றேன்? பத்து எரியற பசி சொல்லுதியா? பசி வாடி சொல்லி.